बंद हो कर। मुरली होकर यार ने नी यार ए मतलब नी यार ने सोले ये ऊरा तिरुपुर पक्कத்துல இருக்கற ஒரு சின்ன கிராமம் ஏய் பஜ்ஜி ஊட எவ்வளவுக்கு 5 ரூபாய் கூட சூப்பர் ஃபிகர் மாட்டி இருக்கு ட்ரேட கூடாரீத பாண்டா எவ்வளவுமா 10 ரூபாய்க்கு 5 2 ரூபாய்க்கு 1 5 ரூபாய் குடுமா 5 ரூபாய்க்கு குடுமா நல்லா இருக்குமா பாண்டா இது யாரு உன் மகளா அவ யாரா அந்த உனக்கு என்ன வந்த வேலைய பாத்துட்டு போயிட்டே இரு அந்த குடிகாரங்க மத்தியில உன் பொண்ணை வச்சிட்டு வியாபாரம் பண்றியே உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா இவள வீட்ல உட்கார வச்சிட்டு நானே என் பொண்ணு மண்ணள்ளி சாப்பிட சொல்றியா வெறும் பஜ்ஜி போண்டா வித்து எப்படி வாழ்க்கைய ஓட்ட போறீங்க உங்களுக்கு எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க ஒரு வேளை செய்ங்க இந்த பொண்ணை என் கூட சென்னைக்கு அனுப்புங்க ரொம்ப அழகா இருக்கா பெரிய சினிமா ஹீரோயின் ஆக்கி காட்றேன் ஹீரோயினாவா ஹீரோயின் தான் லட்ச லட்சமா சம்பாதிக்க முடியும் இப்ப இருக்கிற பெரிய ஹீரோயினிங்க எல்லாத்தையும் நான் தான் கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சேன் அதனால நான் சொல்றதே கேளு இந்த புடி 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் பணத்தை பார்த்தா போன கூட வாய் திறக்கணும்னு சொல்றது கரெக்டா தான் இருக்கு இவளை இவன் கூட அனுப்பி வச்சு பெரிய நடிகை ஆக்கிடலாம் கை நிறைய காசும் வரும் எனக்கு சனியன் தொலைஞ்ச மாதிரி இருக்கும் சினிமா நடிகை ஆக்குறேன்னு சொல்லி ஸ்ரீயானு பேரை மாத்தி பார்ல டான்ஸ் ஆட வச்சு கடைசியா என்ன இந்த படுக்குழியில தள்ளிட்டாங்க ஸ்ரீயாங்கிறது நீதானா என் பேரு முன்னாடி தெரியுமா பேரை மட்டும் கேள்விப்பட்டிருக்க ஆனா உன்னை பார்த்தது இல்ல என் கதைய சொல்லிட்ட உன் கதை என்ன என் பேரு சிவராஜ் பிளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கேன் எங்களோட போர் ஃபேமிலி அந்த குடிகாரன் கடைக்கலனா அவன் பொண்டாட்டியை தூக்கிடணும் சரியா சரிண்ணே அம்மா எங்க உன் வீட்டுக்காரன் அவரு இதோ இதோ வந்து அண்ணா அண்ணா வணக்கம்ண்ணா எங்கடா பணம் கொடுத்துறேண்ணா நான் பணம் கொடுக்காம எங்க ஓட மாட்டேண்ணா 3 மாசமா இதே பாட்ட பாடுறான் நாம வரதே உனக்கு தெரிஞ்சிருந்தா எஸ்கேப் ஆயிருப்பான் ஆமா எங்கடா ஆட்டோ இந்த ஃபைனான்ஸ் குடுதல்லனா நாகராஜ் பணம் குடுலன்னு ஆட்டோ எடுத்துட்டு போயிட்டானா ஓ ஐயோ நான் பத்த அம்மா சத்தியமா சொல்றேனா இன்னும் ஒரு 10 நாள்ல நான் பணத்தை திருப்பி கொடுத்துறேனா நீ சொன்ன மாதிரி 10 நாள்ல பணம் குடுக்கலன்னு வெச்சுக்க அந்த நாகராஜ் ஆட்டோ எடுத்துட்டு போன மாதிரி நான் பொண்டாட்டி தூக்கிட்டு போய்டுவேன் ஏய் டேய் சிவா போ விடுப்பா சின்ன பையன் துள்றான் பணம் வாங்குனது அப்பா அவரை தூக்கிட்டு போயிட்டு என்ன வேணா பண்ணு அம்மாவ பத்தி தப்பா பேசுன கண்டம் துண்டமா வெட்டிடுவா மரியாதையா ஓடி போயிடுங்க ஏய் அம்மாவோட சேர்ந்து துணி துவைச்சிட்டு இருக்கல்ல அத கரெக்டா பண்ணு துணிய துவைக்கவும் தெரியும் உன்ன மாதிரி ரவுடிங்கள போரட்டி எடுக்கவும் தெரியும் இந்த தேவனா சமுத்திர மாதிரிடா அடிக்கிற அலையில அட்ரஸ் இல்லாம போயிடுவே ஏய் சிவானா சுனாமிடா இந்த சுனாமிக்கு முன்னால உன் அலையெல்லாம் ஒண்ணுமே இல்லடா அதே சமயம் அந்த சுனாமி பொங்கி எழுந்துச்சுனா ஒருத்தன் கூட மிஞ்சினதா ஹிஸ்டரி இல்லடா 10 நாள் கழிச்சு நான் வரேன் இந்த அலையா சுனாமியான்னு பார்க்கலாம் ஏய் வாங்கடா சிவா கைய விடியா நீ பண்ண தப்பால அம்மாவுக்கு அசிங்கமாயிடுச்சு அவ வந்து அம்மா கால பிடிச்சு மன்னிப்பு கேட்கணும் அவமானப்படுத்திட்டான் நாங்க எல்லாம் அவனால பாதிக்கப்பட்டிருக்கோம்
நீ ரெடினா நாங்கள் ரெடி தான். முதல்ல மன்னிப்பு கேக்கிறதுக்கு அவனுக்கு டைம் கொடுப்போம். முடியாதுன்னு சொன்னானா அந்த கடவுளை கூட எதிர்க்கலாம், இந்த தேவாவை எதிர்க்க கூடாது. நீங்க கொஞ்சம் எதிரில் பாருங்க. ஓ, டைம் கொடுக்கறவனுக்கே டைமா? ஏய், இப்போ ஒன்னு கேட்டு போல வா, வந்து என் காலில் விழு. ஏய், எங்க அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு இருந்தா பொழைச்சிருப்ப. இப்ப போய் அந்த யமன் காலப்படி. அவனே உன்னை ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதும் நல்லவனா மரணம் நினைச்சேன். ஆனா போலீஸ்காரங்க விடல, ஜனங்களும் விடல. அது மட்டும் இல்லாம பணம் கேட்டு என் அப்பா உன் நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுல இருந்து அது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. ஹலோ அக்கா, அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்க. என்ன? உடனே பார்த்து வாக்கா. என்ன செய்ய அழகா? எங்க சித்தி இறந்து போயிட்டாங்களா? நீங்க எத்தனையோ வாட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, இந்த தடவை என்ன? தயவு செஞ்சு ஊர்ல டிராப் பண்ணுங்க. சரி, நான் டிராப் பண்றேன். கோயில பார்த்ததுல இருந்து நான் உங்களை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். ஆனா நீங்க இப்படிப்பட்டவங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. உங்க வீட்டு சூழ்நிலையால தான் நீங்க இப்படி ஆயிட்டீங்கன்னு இப்ப எனக்கு புரியுது. இனிமே எல்லாத்தையும் விட்டுருங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தமா? அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. அன்னபூரணியா? அவள நான் பாத்துக்கிறேன், நீ வண்டியில உட்காரு. அங்க பாருக்கா. வாடி, நேரா விஷயத்துக்கே வர. நான் இவள கல்யாணம் பண்ணிக்க போறேன். இவளையா? பின்ன உன்னையவா? வேண்டாம் சிவா, ராவணனுக்கு 10 தலை.
ஆனா இந்த சூர்பனகைக்கு உடம்பு பூரா தலை. அதுல ஒரு தலைய கூட நீ யோசனை பண்ண விடாது, அது உனக்குதான் ஆபத்து. அவளை விட்டுட்டு நீ சொன்னபடி கேக்கிறதுக்கு நான் உன் வீட்டு வேலைக்காரன் இல்ல. நான் சிவாடி அட்டகாசம் பண்றதுல அறக்க, பேசுறதுல நான் பேரரச, கருணை காட்டுறதுல கர்ணன், கண்ண திறந்தா கண்ணப்பன், சொல்லி அடிக்கிறதுல சொடல மாட சாமி, நசுக்கி எரிகிறதுல ஏய் நரகாசுரன், தொடைய தட்டுனா வீரபத்ரன், கால் மேல கால போட்டா கால பைரவன், வரம் கொடுக்கறதுல நான் சிவன் அப்பா, இது எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த சிவராஜ். பாபுஜி உங்களை மறுபடியும் நான் இங்க வர வைப்பேன். நான் இங்க வரமாட்டேன். அப்படி நான் திரும்பி இங்க வரதா இருந்தா அதுக்கு முன்னால உன் மூச்சு நின்னு போயிருக்கும். அக்கா ஏதாவது பண்ணு, சிவா ஸ்ரேயா கூட்டிட்டு இங்க இருந்து போறான். எனக்கே சவால் விட்டுட்டு போறியா? உன்னை சும்மா விட மாட்டேன். என் கோபம் குறையறதுக்குள்ள ஓ மூச்சு நின்னு போயிடும் சிவா, உன்னை அழிச்சிடுறேன். கல்யாணம் நேத்து ராத்திரிதான் என்கிட்ட அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்ட, இப்ப பார்த்தா திடீர்னு அவளே கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற. அம்மா நலம அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதான் ஓ இவங்க வீட்டுல ஒத்துக்கலையா? பரவாயில்ல விடு, என் மருமக மகாலட்சுமி மாதிரி இருக்கா. இங்கே இருங்க, நான் போய் ஆர்த்தி தட்டி எடுத்துட்டு வந்துடுறேன். ஓ என்ன சிவா, எப்படியோ உங்க அப்பா அம்மாக்கு கல்யாண செலவு மிச்சப்படுத்திட்டப்போ உங்க அம்மாக்கு மகாலட்சுமி மாதிரி மருமகளை கூட்டிட்டு வந்திருக்க. கொஞ்சம் அப்படி தள்ளிப்போ, என் மருமக மேல உன் கண்ணு பட்டுட போகுது. நாய் கண்ணு, நரி கண்ணு, கொல்லி கண்ணு, பக்கத்து விட்டு நாகம்மா கண்ணு, யார் வேற யாரும் கிடைக்கல அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. எத்தனை குடும்பத்தை கெடுத்துருப்ப நீ. நானே இவகிட்ட மூணு வாட்டி போயிட்டு வந்திருக்கேன். ஐயோ குடிகார பையன், இந்த பொண்ணை ஏமாத்தி மோசம் பண்ணிட்டாங்க, இனிமே அப்படிலாம் நடக்காதுமா. இங்க பாரு, உடம்புல இருக்கிற மச்சம் பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் அந்த உடம்பு விட்டு போகாதுடா. எவ்வளவு சோப்பு போட்டாலும் கல்லு போட்டு தேய்ச்சாலும் அந்த மச்சம் மச்சமாவே தான் இருக்கும். இதுவும் அப்படிதான்டா, அதுக்காக தான் இப்படி சொல்றேன். அவ கழுத்துல கட்டின தாலி அறுத்தெறிஞ்சு அவளை இங்க இருந்து விரட்டி விட்டுறா. அம்மா நான் இவளுக்கு தாலி கட்டினது இவளோட குடும்ப நடத்ததான், கழட்டி எறியறதுக்கு இல்லம்மா. இதுதான் உன் முடிவுன்னு சொல்றியா? அம்மா இதுதான் உன்னோட முடிவுன்னா இன்னில இருந்து உன்னை பெத்த அப்பா அம்மா எல்லாரும் செத்து போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இங்க இருந்து போயிடு, போயிடுறா. அம்மா அம்மா